ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். பொதுவாகவே இறந்தவங்களுடைய திருமாங்கல்யத்தை என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். சில பேர் அதை மோதிரமாக செஞ்சு போட்டுப்பாங்க, சில பேர் மொட்டியாக செஞ்சு போட்டுப்பாங்க, சில பேர் கம்மலாக செஞ்சு போட்டுப்பாங்க. ஆனால் என்னவா செஞ்சு போட்டுக்கணும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிற மாதிரி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப சுலபங்க. சேனல் நேம் பக்கத்திலேயே சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கும், ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இதனால் நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் எளிமையாக பார்க்கலாம். சரிங்க, தங்கம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது மகாலட்சுமி அன்னைக்கு உரிய ஒரு விஷயம்தான். அதனால தான் இடுப்புக்கு கீழே தங்கம் அணியக்கூடிய பழக்கம் நம் வழக்கத்தில் எப்பொழுதும் இல்லை. தங்கத்தில் செய்யப்படக்கூடிய திருமாங்கல்யம் மிகவும் உன்னதமானது. திருமணத்தில் திருமாங்கல்ய தாரணம் செய்யக்கூடிய பழக்கம் உண்டு. 60 கல்யாணம், சதாபிஷேகம் போன்று வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்த பெண்மணிகள் இறந்துவிட்டால் அவங்களுடைய திருமாங்கல்யத்தை அவருடைய மகளுக்கும், மகள்கள் இல்லை என்றால் மருமகளுக்கும் போய் சேரும். இந்த திருமாங்கல்யத்தை என்ன செய்யணும்? இதை உருக்கி வேறு தங்க நகை அணியலாமா, இல்லைன்னா இதை மாற்றி விடலாமா, இல்லை வித்துடலாமான்னு கூட தோணும். ஆனால் திருமாங்கல்யம் வெறும் தங்கமாகவே மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அது உறவுகளுக்கும் பாசங்களுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மஞ்சள் கிழங்கில் கட்டப்பட்ட தாலி தங்கத்தின் வருகைக்கும் பயன்பாட்டிற்கும் பிறகு தங்கத்தில் அவர்களது பழக்கத்திற்கு ஏற்ப செய்து அணியக்கூடிய வழக்கமாயிற்று. சாதாரண மஞ்சள் அதை ஒரு மஞ்சள் கயிறில் கெட்டி நம்ம கழுத்தில் கெட்டியாச்சுன்னா தாலி, அப்போ அந்த மஞ்சளோட மதிப்பே வேறு இல்லையா? அது மாதிரி தான், எல்லாம் தங்கம் தான், ஆனால் மாங்கல்யம் சொல்லும்போது அதற்கு இருக்கக்கூடிய மதிப்பே வேறு. சில பழமைவாதிகள் திருமாங்கல்யத்தை அணியக்கூடாது, அதை கோவில் உண்டியலில் போட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் புதுமைவாதிகளாக இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஃபேஷன் அப்படின்னு திருமாங்கல்யத்தை மோதிரமாக உருவாக்கி யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் இது ரெண்டுமே தவறுங்க. திருமாங்கல்யத்தை மாற்றி வேறு நகை வாங்காமல் அதை உருக்கி காதணியாகவோ மோதிரமாகவோ டாலராகவோ செஞ்சு போடுறது நல்லது. நல்ல நாள், நல்ல முகூர்த்தத்தில், நல்ல நேரம் பார்த்து வேத மந்திரங்கள் ஒழிக்க பெண்களுடைய கழுத்தில் கட்டப்படும் இந்த தாலி தங்கத்தை மட்டும் கொண்டிருக்கவில்லை. அந்த நிமிடம் முதல் அது வெறும் தங்கமாகவோ அணிகலனாகவோ மட்டும் பார்க்கப்படுவதில்ல, அது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை பெறக்கூடியது. அதனால் தங்கத்தால் இழைத்த ஆபரணங்கள் கூட இந்த திருமாங்கல்யத்திற்கு முன்பு சாதாரணமான விஷயம்தான். நவீன காலத்தில் தான் விதவிதமான வடிவங்களில் ஆபரணங்கள் மட்டும் இல்லை, இப்போது மாங்கல்யமே வந்துருச்சு இன்றும். ஆனால் பழமைவாதிகள் சில பேர் வந்து இன்றைக்கும் குளம் குளமாக அவங்களுடைய வழக்கத்திற்கு ஏற்ற மாதிரி அதே திருமாங்கல்யத்தை வடிவமும் மாற்றாமல் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதிலிருந்தே நம்ம அந்த திருமாங்கல்யத்தோட பெருமையை புரிஞ்சிக்க முடியும். 50 பூதங்களில் தங்கத்துக்கு தேஜஸ் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. பிறர் மனைவியை நோக்கும் கள்ளனை நெருங்க விடாமல் காப்பதில் தங்கத்தில் உள்ள தேஜஸ் என்னும் நெருப்பு பூதம் செயல்படுகிறது என்று புராணங்கள் கூறுகிறது. அவ்வளவு சிறப்பு மிக்க தங்கத்தை உருக்கி அணிகலன்களாக செய்து அணிந்தால் இறந்தவர்கள் எப்போதும் நம்முடன் துணை இருப்பதாக ஐதீகம். அதனால் அப்படி அணியும் போது பாதிப்பு வருமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக வராது. சகுனம் பார்க்கக்கூடிய குணம் இந்து மதத்துக்கே உரியது. ஆனால் சகுனம் கூட விஞ்ஞானத்தோடு தொடர்பு கொண்டவை தான். சமீபகால விஞ்ஞானமும் அதை உணர்த்திட்டு தான் இருக்குது. மனதில் உருவாகக்கூடிய எண்ணங்களே வாழ்க்கையில் வடிவம் பெறுது. நடக்க விரும்பாத ஒரு விஷயம் நடந்துருமோ அப்படின்னு தொடர்ந்து நம்ம மனசு நினச்சிட்டே இருந்தால் கண்டிப்பாக அது நடந்துடும். நம்ம எண்ணங்களுக்கு சக்தி அதிகம். இறந்தவரது திருமாங்கல்யத்தை மாற்றி பயன்படுத்தினாலும் விபரீதம் ஆகுமோ அப்படின்னு நினைக்கிறதே தவறுதான். இறந்தவரது திருமாங்கல்யத்தை உருக்கி அணிந்து கொள்ளும் அணிகலனில் அவர்களது ஆசி இணைந்தே இருக்கும் என்பதே உண்மை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்கள் உமையாள்.